இந்த வீடியோவில் நம்ம நியூ ஏர்னிங் சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமாகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டில் உங்களுக்கு டைப்பிங் ஜாப் இருக்குது. ஸோ அது டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா டுட்டோரிங் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணலாம். இது மாதிரி நிறையா ஜாப்ஸஸ் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இது நீங்கள் வீட்டிலேருந்தும் ஒர்க் பண்ணலாம், இல்லை வேறு எந்த பிளேசஸில் இருந்தாலும் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த ஜாப்பை நீங்கள் ஒர்க் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான நேம் பார்த்தீங்கன்னா டேலண்ட் டிசைர் அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டோட நேமு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து இந்த வெப்சைட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ இதில் எப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒர்க்கை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து பேபால் இல்லை பேயர் இல்லை ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி எந்த இதில் வேணாலும் உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஒருத்தர் நீங்கள் எடிட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்க காண்டாக்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸோ எந்த விதமான கொஸ்டின்ஸை கூட நீங்கள் இந்த காண்டாக்டில் போய் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க. இந்த சைட்டில் கரண்ட்டாக என்னென்ன ஜாப்ஸ் ஓப்பனிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மேலே கரண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஜாப்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டைப்பிங் ஜாப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் டைப்பிங் ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர் டேக்கு பார்த்தீங்கன்னா $60 $120 வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரான்ஸாக்ஷன் ஜாப் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $90 $190 வரைக்கும் ஒரு நாளைக்கு உங்களால் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி ஆன்லைன் டுட்டோரிங் ஜாப் இருக்குது, ஸோ அதுக்கு நீங்கள் $60 $112 வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். இதில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மொத்தம் நிறையா ஜாப்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஜாப்ஸ் இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஜாப்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால் $70 $210 வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஸோ நிறையா ஜாப்ஸ் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஜாப்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களால் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அந்த ஜாப்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கூடிய நீங்கள் வந்து இதில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி உங்களோட பாஸ்வேர்ட் தான் நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இது வரைக்கும் ஐடி இல்லை அப்படின்னாலும் ஸோ நீங்கள் கிளிக் ஆட் டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கான ஜாப்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். எந்த மாதிரியான ஜாப்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுலேயே அப்ளை ப்ரொசீஜர் இருக்கும். அந்த அப்ளை ப்ரொசீஜர்லேயே நம்மளோட ஐடி எல்லாமே நமக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ நான் இப்போ ஆன்லைன் டைப்பிங் ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டைப்பிங் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ தூரம் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ரேட்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினர் ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், அதேமாதிரி இன்டர்மீடியட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட் எந்த அளவுக்கு உங்களோட ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இருக்குதோ அந்தளவுக்கு வந்து உங்களோட அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பர் வேர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.010 கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல், அதாவது 300 வேர்ட் சேர்ந்தது ஒரு ஆர்டிக்கல், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் $3 வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ $3 அப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எக்ஸப்டடாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 15 பேஜஸ் டைப் பண்ணுறீங்க, 6 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும் ஒரு நாளைக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு $45 வந்து பிகினர் ஸ்டேஜ்லேயே உங்களால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து தான் வந்து இதில் இருக்குது. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து நமக்கு இன்டர்நெட் அண்ட் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சது இருக்கும். மினிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-50 வேர்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே டைப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான ஸ்பீடு ஓரளவுக்கு இருக்கணும். ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட் இருக்குதோ அந்தளவுக்கு உங்களால் ஏர்னிங்ஸ் வந்து நிறையா சம்பாதிக்க முடியும். உங்களோட பிகினர் ஸ்டேஜில் உங்களுக்கான ஸ்பீட் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நாளுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரி கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டாலே உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் எடுத்துடலாம். உங்களுக்கான எலிஜிபிலிட்டி மினிமம் 16 வயசு வந்து உங்களுக்கு கடந்துருந்துருக்கணும். ஸோ 16 வயசு கம்மியாக இருந்தால் இந்த ஜாப்பில் வந்து உங்களால் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கான எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. ஸோ எல்லாமே வந்து முற்றிலுமாக வந்து அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க, அதனால் ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இல்லை ஒர்க் பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் டெமோ ஒர்க்கும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதில் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட பேமெண்ட்டு
உங்களோட பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேபால், பேயர் இல்லை ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எதில் வேணாலும் உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் வாங்கிக்க முடியும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறது கீழே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு செலக்ட் ஆன அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனா ஸ்டெப் ஒன் பை ஒன்னாக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி பார்த்துங்க எந்தளவுக்கு நம்ம ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணி, ஸோ எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம மினிமம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு ஆகும். ஸோ இதில் அப்ளிகேஷன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஸோ செலக்ட் ஆன அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில் இன் யுவர் டீட்டெயில்ஸ் டு அப்ளை அண்ட் ஒர்த் வித் அஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு 15 லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபில் இன் யுவர் டீட்டெயில்ஸ் டு அப்ளை அண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் கேட்டுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து உங்களோட அக்செப்ட் எல்லாம் பண்ணிக்க, உங்களோட நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட கான்டாக்ட் நம்பர், ஸோ என்ன ஜாப்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் டைப்பிங் ஜாப்னா அந்த டைட்டில் கொடுத்துங்க. ஸோ எந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக இருப்போம், எந்த டைமில் ஒர்க் பண்ண போகிறோம், உங்களுக்கான பேமெண்ட் வந்து எதில் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க, உங்களோட நேம் அப்படியே டைப் பண்ணிட்டு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்றத கேப்சா சால்வ் பண்ணி சப்மிட். அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெமோ ப்ராஜெக்ட் ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணணும், அதை அவங்க ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க எந்தளவு நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறமேட்டு இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான ஜாப்ஸ் வந்து இதில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஜாப்ஸ் வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு உங்களோட பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம். நீங்கள் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து நிறையா க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில் டைப்பிங் ஜாப்ஸ் விரும்புகிறீங்க அப்படின்னா ஹோம் பேஸ்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரியான டைப்பிங் ஜாப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம்.